ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ப்ரோமோ டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணி பயங்கரமா வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோமோ 3 டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ப்ரொமோ 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு விஷயம் நடக்குது, அதாவது தனத்தோடைய ஆட்டம் வந்து ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தனமே வந்து ஓப்பனா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ அப்படி என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிஷா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தனம் வந்து நீ வந்து எனக்கு அட்வொகேட்டா மாறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்றாங்க. சரி என்ன கேஸ் அப்படின்னா, இந்த வீட்டில் நான் கேப்டனை ஜெயிச்சு வேற லெவல்ல போலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனா மைனா வந்து அதை தட்டி பறிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து நான் கொடுக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் 40 ஆயிடுச்சு இந்த வீட்டில், நான் இன்னொரு டைமென்ஷன்ல மாத்தணும்னு ட்ரை பண்றேன், ஆனா என்ன வரவிடாம பண்ணிட்டாங்க. இதை கண்டிப்பா எடுக்கிறோம் அப்படின்னோடனே நம்ம ஆயிஷா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சற்றோம் தூக்குறோம் வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் கேஸ் ஃபைல் பண்ணி உட்காடுறாங்க. சரி என்னுடைய விட்னஸா யார் யார் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவொடனே, யார் இருக்கீங்க, மைனா நந்தினி சாரி மைனாவும் சிவன் கணேசனும் நான் வந்து விட்னஸா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அதலட்சுமி சொல்றாங்க. ஸோ மைனா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிவன் கணேசன் மேய்ச்சி அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. ஸோ கேஸ்க்கு விட்னஸே இல்லை அப்படின்னா அந்த கேஸ் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது குழப்பத்தில் தனலட்சுமி அவருடைய கேஸ் வந்து ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது தான். அந்த சைடு வந்து விக்ரமன் அட்வொகேட்டா இருக்காரு, ரக்ஷிதா அவங்க நியாயத்தை விட்னஸா வந்து இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மைனாவுடைய கேஸ்ல ஆனா மைனா அது விட்னஸா இருக்க முடியாது அப்படின்றதுனால மைனா வந்து முடியாதுன்ட்டாங்க. சிவன் கணேசனும் வந்து அது முடியாது, ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தானே, இப்போ ஆட்டடா அவங்க அன்வான்டா கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால ரெண்டு பேரும் வந்து நான் வந்து விட்னஸ் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ஆயிஷா கிட்ட உட்காந்து, ரேய் என்னையாடா நீங்க வந்து ஆக முடியாதுன்றீங்க, மவனை கேம் போறங்கடா அப்படின்னு கொண்டே தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ப்ரொமோ 3. என்னென்ன கேஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை பத்தி நம்ம விரிவா இன்னொரு லைவ் வீடியோல 3 டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ப்ரொமோ இதுல இல்ல நம்ம கேஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, அமுதவான ஜனனி வில்லம்பு, அசீம் ஆயிஷா பர்சனல் டார்கெட், தனலட்சுமி கேப்டன் ஆனது அந்த இவங்க சீட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு இஷ்யூ, அப்புறம் வந்து ராம் அமுதான் நகைச்சுவை இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போகுது இந்த சாவி எடுக்கிறதுல அசீம் ஏடிக்கே. ஸோ இவ்வளோதான் கைஸ், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.